அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை அறிக்கை. இன்றைய விரிவான காலை வானிலை அறிக்கை. தேதி மார்ச் மாதம் 6/3/2021. இன்றைய விரிவான காலை வானிலை அறிக்கை. ஆல் சப்ஸ்கிரைபர், ஆல் வியூவர்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கு வந்து இந்திய பெருங்கடல், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மூன்று புயல்கள், ஒவ்வொன்றாக மூன்று புயல்கள் நிலவி வருகிறது. அதனை பற்றியும், மேலும் தமிழகத்தின் இன்றைய மழை வாய்ப்புகள், தமிழகத்தோடைய வெப்பநிலை இன்றைக்கு எவ்வளவு இருக்கும், இதெல்லாம் பற்றி பார்க்க இருக்கிறோம். இதுவரை நமது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கான சேனல், உங்களுடைய சேனல், அதனால் நீங்கள் தான் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் செய்யணும். இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கை பார்க்கலாம். முதலாவதாக வானிலை அமைப்பு. கிழக்கு திசை காற்றின் காரணமாக தமிழகத்தின் தென்கடலோர மாவட்டங்களில் இன்று மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசானது முதல் நனைக்கும் மழை வரை இன்று எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்துடைய தெற்கு பகுதி, சாத்தான்குளம், திருச்செந்தூர் இந்த பகுதிகளில், சாத்தான்குளம் குலசேகரப்பட்டினம் இந்த பகுதிகளெல்லாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. குலசேகரப்பட்டின கடற்கரை இந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரவலாக ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் மேகக்கூட்டம் சூழ்ந்து காணப்படும். நேற்று இரவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை பெய்திருக்க வேண்டும். மதுரையோட வடக்கு பகுதி, திருப்பூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை காணப்பட்டிருக்க வேண்டும். மேகக்கூட்டம் சூழ்ந்து காணப்பட்டிருக்க வேண்டும். அதேபோல் திருச்சி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் மேகக்கூட்டம் சூழ்ந்து நேற்று இரவு காணப்பட்டிருக்க வேண்டும். அதேபோல் இன்றைக்கு தென் தமிழக கடற்கரையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே தூரல் முதல் நனைக்கும் மழையும், நாளை மார்ச் 7ஆம் தேதி இதைவிட சற்று பரவலாக டெல்டா மாவட்டம் நாகப்பட்டினம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரை இடைப்பட்ட கிழக்கு கடற்கரையோர பகுதிகள் எல்லாமே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை, அவ்வளோதான். மேலும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை இருக்கும். உள் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் வெப்பநிலையானது உயர்ந்து காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே நேற்று இரவு எப்படி பெய்ததோ அதே போல் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தூரல் நனைக்கும் மழை 8ஆம் தேதி முதல் தான் தமிழகத்தில் மிதமான மழை. தென் தமிழக கடற்கரையோரம் மற்றும் டெல்டா மாவட்ட கடற்கரையோரம், கடலூர், புதுச்சேரி இந்த கடற்கரையோரம், விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்லாம் அடங்கும். 8ஆம் தேதி ஆரம்பித்து 12ஆம் தேதி வரைக்கும் கன்னியாகுமரி தொடங்கி கடலூர் மாவட்டம் வரை மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. அதேபோல் இந்த சுற்றுமலையில் அந்த 9ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி டு 12ஆம் தேதி மலையில் குறிப்பிட்ட இரண்டு மாவட்டங்கள் அதிகப்படியான மழையை பிடிக்கும். ஒன்று ராமநாதபுரம் மாவட்டம், இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்கு பகுதியும் எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்துடைய விளாத்திக்குளம் பகுதி, எட்டயாபுரம் பகுதியிலும் அதிகப்படியான மழை இருக்கிறது. அதேபோல் தூத்துக்குடியோட கோவில்பட்டி மற்றும் சங்கரன்கோவிலுக்கு கூட அப்பப்போது விட்டு தான் இருக்கும். பெரும்பாலும் கோவில்பட்டிக்கு அதிகப்படியான மழை இருக்கும். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி, சாத்தூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் அதிகப்படியான மழைங்கிறது வந்து இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் அறிவிக்கப்பட்ட பகுதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா பகுதியுமே மழை இருக்கிறது. அதே போல் இந்த 8 to 12ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் இதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்துடைய கூடங்குளம் பகுதி, இதையும் நம் நீண்டகாலமாக அறிவித்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதிக்கும் மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரத்துடைய மண்டபம், தனுஷ்கோடி இந்த பகுதியிலையும் பரவலாக மழையானது பெய்யும். மற்றும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களில் அதிகப்படியாக லேசானது முதல் தூரல் நனைக்கும் மழை வரை எதிர்பார்க்கலாம். இடையில் அப்பப்போது விட்டு மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். அதேபோல் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பகுதி, இருந்தாலும் மத்திய மாவட்டங்கள் என்று சொல்லும்போது புதுக்கோட்டையும் சேர்ந்தன் வரும். மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை எதிர்பார்க்கலாம். இப்போ அறிவித்த பகுதி எல்லாமே, இப்போ நான் உங்களுக்கு குறிப்பிட்ட மாவட்டங்களுமே அறிவித்திருக்கிறேன், இந்த மாவட்டங்கள் எல்லாமே
அந்த 9ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி டு 12ஆம் தேதி வரை இடைப்பட்ட நாட்களில் பெய்யக்கூடிய மழை அளவு. அதில் தேனி மாவட்டம் அடங்கும், விருதுநகர் மாவட்டம் அடங்கும், தென் தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடு அண்ட் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி எல்லாமே அடங்கும், தென் தமிழ்நாடும் அடங்கும். அதே போல் இலங்கையோட கல்முனை பகுதி, இலங்கை முழுவதுமே 8-9 தேதிகளில் பரவலாக கனமழை வாய்ப்பு என்பது உறுதி. இன்றைக்கு தமிழகத்துடைய வெப்பநிலைங்கிறது வந்து 27 டிகிரிக்கும் மேல், அதாவது 27 செல்சியஸ்க்கும் மேல் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. 27 செல்சியஸ்க்கும் மேல் வெப்பநிலையானது பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. வட மாநிலங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெப்பநிலையானது அதிகரித்து கொண்டிருக்கிறது. வட மாநிலங்களில் தற்போது குளிரலையின் தாக்கமானது குறைந்ததன் காரணமாக வட மாநிலங்கள் எல்லாமே 30, 33, 32, கொல்கத்தாலாம் 32 தொட்டு விட்டது இன்றைக்கு. அது இன்றைக்கு வந்து தொடக்கூடிய வெப்பநிலை அடுத்து இப்போ வானிலை இருக்குங்கிறதும் 4 மணிக்கு வந்திருக்கோம். இந்த 4 மணி டு அடுத்த 8 மணி நேரத்தை கணக்கு பண்ணுங்கள். அதில் பதிவாகக்கூடிய வெப்பநிலை குறிப்பாக மாலை நேரங்களில், ஈவினிங் நேரங்களில் அதிகப்படியான வெப்பநிலைங்கிறது வந்து தமிழ்நாடு முழுதுமே இருக்கும். அதே போல் கமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன், ரொம்ப பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம். அதில் சில நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொல்கிறீங்க சொன்ன தேதியில் வந்து மழை வருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பொதுவாக எல்லா ஊரையும் எல்லா கிராமத்தையும் எல்லா தெருவும் அறிவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் எந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதோ அதை மட்டும்தான் அறிவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இவர்கள் என்ன செய்கிறாருன்னா வானிலைக்கு கேட்குறாங்க, நான் ராமநாதபுரம் மாவட்டம்னு எடுத்துக்கொள்வோம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை வாய்ப்பு இருக்கிறது என்று அறிவித்து விட்டால் ராமநாதபுரம் மாவட்டத்தோட எல்லா பகுதியும் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தெற்கு பகுதி, கடற்கரை பகுதி முழுவதுமே மழை பெய்திருக்கும், ஆனால் அதற்கு வடக்கு பகுதி மழை இல்லாமல் இருந்திருக்கும். உடனே சார் நீங்கள் சொன்ன தேதியில் மழை இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்க்கணும், இது வந்து விட்டு விட்டு தான் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும், எல்லா இடத்தையும் பரவலாக பெய்யாது. எல்லா இடத்தையும் பரவலாக பெய்யக்கூடிய நாட்கள் என்பது 9 டு 12ஆம் தேதி தான். அதுலேயும் ஒதுக்கி 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 அங்கங்கே தான் இருக்கும். இதில் தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் தான் அதிகப்படியான மழைங்கிறது வந்து கிடைக்கும். எல்லாருமே மழை எதிர்பார்க்க வேண்டாம். தமிழ்நாட்டில் ஒரு 100% பகுதிகளில், 40% பகுதிகளில் மட்டுமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்ற பகுதிகள் எல்லாமே தூரல் நனைக்கு மழை தான். அதே போல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் அதே நிலைதான், வெப்பநிலை தான் உயர்ந்து காணப்படும், மழை வாய்ப்பு என்பது குறைவு. அடுத்ததாக நம்மளுக்கு வந்து தொடர்ந்து 16ஆம் தேதி, 17ஆம் தேதி பார்க்கல ஒரு காற்று சுழற்சியோ அல்லது ஒரு தாழ்வு நிலையோ இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக குமரி கடலுக்கு வர இருக்கிறது. இது கண்டிப்பாக தமிழகத்திற்கு நல்ல மழை கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை. இப்போது நம்மளை வஞ்சித்து கொண்டு ஒதுக்கி கொண்டிருக்கக்கூடிய மழையெல்லாம், தென் தமிழகத்தில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழையெல்லாம் உங்களுக்கு ஒதுக்கி இருந்தாலும், அதாவது நம்ம அறிவித்த நாட்கள் அதாவது 8 டு 12ஆம் தேதியில் உங்களை ஒதுக்கி இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து ஒரு காற்று சுழற்சி வருகிறது, அது அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை கொடுக்கும். அதுங்கிறது வந்து 16ஆம் தேதியிலேருந்து அல்லது 17ஆம் தேதியிலேருந்து தான், 17ஆம் தேதி இலங்கையோட தெற்கு பகுதிக்கு வரும், அப்போ தான் இலங்கையோட தெற்கு பகுதிக்கே வரும். 18 அல்லது 19ஆம் தேதி கரெக்டாக சொன்னோம்னா 19ஆம் தேதியிலேருந்து மழை ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு 3 நாள் இடைவெளி கண்டிப்பாக, ஒரு 16ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி மழை இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தென் தமிழக மாவட்டங்கள் எல்லாமே 8ஆம் தேதி அதாவது மார்ச் 8ஆம் தேதி தொடங்கி நல்ல மழை இம்மாதம் முழுவதுமே பெய்து கொண்டிருக்கும். அதே போல் வட தமிழக மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் இந்த பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைங்கிறது வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு நிலைங்கிறது வந்து குமரி கடலுக்கு வரும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கும் பரவலாக மழையை கொடுக்கும். ஆனால் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு லேசான மழை, நனைக்கு மழை, தூரல் மழையை கொடுக்கும். ஆனால் வட தமிழக மாவட்டங்களுக்கும் கனமழை உண்டு, தென் தமிழக மாவட்டங்களுக்கு மிக கனமழை உண்டு, ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழையும் உண்டு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அதிதீவிர கனமழைங்கிறது வந்து உண்டு. ஆனால் எல்லா மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம், மத்திய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தோடு மிதமான மழை எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி முக்கியம் அதே நிலைதான். இந்த பகுதிகளால் ஓரளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த கர்நாடக எல்லையோர பகுதியில் ஓரிரு இடங்களில் மழையானது குறைவாக தான் இருக்கும், அதில் எந்தவித மாற்றம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்களெல்லாம் ஒப்பிடும்போது கர்நாடக எல்லையோர பகுதியில் மழை என்பது குறைவாக இருக்கும். மீண்டும் ஒரு இரவு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். அனைவருமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.